வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரியே, மனோநந்தன ஏதவே, நந்தநந்தன சுந்தரியே, கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஒரு நல்லது கெட்டது, நல்லது கெட்டதுன்ற ஒரு விஷயங்கள் வரும்போது இதுதான் வந்து ஆங்கில நோவா எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நல்லது கெட்டது, நல்லவங்களாக இருப்பாங்க, கெட்டவங்களாக மாறுவாங்க, கெட்டவங்களாக இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க. கெட்ட விஷயம் நடக்கும், நல்ல விஷயம் அதுக்கப்புறம் நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும் அதுக்கப்புறம் கெட்ட விஷயம் நடக்கும், கெட்ட விஷயங்களாகவே நடந்துகிட்ருக்கும், அதன் பிறகு நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல விஷயங்களாக நடக்கும், கெட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் நடக்கும். இதே தான் நான் எப்போதுமே இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும்னு சொல்கிறேன். திஸ் ஷால் பாஸ் பை, ஆல் இஸ் வெல், இதுவும் எதுவும் கடந்து போகும். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, இந்த எந்த விஷயத்தையுமே நாம் தீர்மானிக்கிறதில்லை. இப்போ நல்லது நடக்கணுன்ற விஷயத்தையும் நாம் தீர்மானிக்கல, கெட்டது நடக்கின்ற ஒரு விஷயத்தையும் நாம் தீர்மானிக்கல. அப்போது இறைவனுடைய கை காட்டுதலில், அவனுடைய ஆணையின்படி சில விஷயங்கள், சில விஷயங்கள்ன்றத விட எல்லா விஷயங்களுமே நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் சில விஷயங்களை நாம் வந்து கூர்ந்து கவனித்தால் நமக்கு இந்த உண்மை புலப்பட்டிருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம லைஃப்பில் எதுவுமே நம்மளால் தீர்மானிக்கப்படுறதில்லை, எல்லாமே அவன் செயல் என்பது தான் உண்மையான வார்த்தை. அது அல்லாவா ஆண்டாளா இயேசுவான்றது அவரவர் வணங்கக்கூடிய மதம் சார்ந்த விஷயம். கடவுள் நம்பிக்கையில் சூப்பர் பவர் ஒன்று சொல்கிறீங்களே, அந்த சூப்பர் பவர் சம்மந்தப்பட்டது. பட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்னென்னா, செய்வதை கூடுமானவரைக்கும் நல்லதாக செய்யவும், என்ன பழி சொல் வந்தாலும், என்ன அவமானங்கள் வந்தாலும், நீ நல்லது செய்கிறத மட்டும் நிறுத்திடாத. அதனால் நம்ம வந்து நல்லது பண்ணோன்ற ஒரு இடத்துல அதே அந்த விஷயத்தை பெற்றவர்கள் கூட நமக்கு வந்து நம்மளை வந்து அழிக்கணும், ஒழிக்கணும், என்ன வேணால் நினைக்கலாம், நம்மளை தப்பாக பேசலாம், வாங்கினதை மறந்துட்டு என்ன வேணால் நடக்கட்டும். பட் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, உங்களுக்கு ஒரே ஒரு ஆங்கிலத்தில் நாலு எழுத்து வேர்டு மட்டும் சொல்லி கொடுக்குறேன், லெட்டர்ஸ் ஆங்கிலத்தில் நாலு லெட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம டாட்டாவில் ஒரு கார் வரும், அந்த பழைய கார் இருந்தது இப்போ கிடையாது, சூமோ அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்யூஎம்ஓ. எஸ்யூஎம்ஓனா என்ன? ஷட் அப், மூவ் ஆன், வாய மூடு, போய்கொண்டே இரு. நீ ஒரு வந்து ஒரு ஒரு இன்ஜின், உங்க கூட ஒரு பத்து வண்டிக பத்து போகி இருக்குது, பத்து கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அது பத்து கம்பார்ட்மெண்ட் உங்ககூட வந்துட்டுருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அதில் வந்து பத்து பேர் ஏறுவான், பத்து பேர் இறங்குவான், பத்து பேர் உள்ளே துப்புவான், பத்து பேர் உள்ளே யூரின் போவான், பத்து பேர் வந்து அசிங்கப்படுத்துவான், பத்து பேர் வந்து கீழே குதிப்பான், அவனே அடிபட்டு அவனே செத்து போயிடுவான், என்ன வேணால் நடக்கட்டும். பட் இன்ஜின் வந்து அதோட வேலை முன்னாடி போயிட்டே இருக்கிறது தான். இன்ஜின் எப்பவுமே பின்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, இன்ஜினோட வேலை முன்னாடி போவது தான். அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் போகணும்னா, பகலை பகலுக்கு முந்தைய இரவும், இரவை இரவுக்கு முந்தைய பகலும் தீர்மானிக்கின்ற ஒரு வாசகத்தை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியது, சுமோ, ஷட் அப், மூவ் ஆன். யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய வேலையை நீ பாட்டு தொடர்ந்து செய், நீ பாட்டு முன்னாடி போயிட்டே இரு. அது வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் என்பது காரணம் இல்லாமல் யாரையும் வந்து நண்பராக்குவதில்லை, காரணம் இல்லாமல் யாரையும் எதிரியாக்குவதில்லை, காரணம் இல்லாமல் எந்த மனிதரையும் நாம் சந்திப்பதில்லை, காரணம் இல்லாமல் எந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை வந்தடைவதில்லை. எல்லாமே ஒரு நோக்கத்திற்காக, எவ்ரி திங் இஸ் ஃபார் பர்பஸ். ஸோ இது வரைக்கும் கெட்டது நடந்தவங்க அத்தனை பேரும் நல்லது நடக்கும் என்பதை நான் அந்த மக்களுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன். இது வரைக்கும் நல்லது நடந்திருக்கா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, எப்போதுமே நல்லது இருக்காது. அப்போ வந்து இப்போ இருக்கிற மனநிலையில் வந்து நம்ம உச்சக்கட்ட மனநிலை இருக்கோம் அப்படின்னு சொன்னால், உடனே திமுறா பேசுறதோ திமுறா ஆடுறதுன்றது இல்லாமல் நாளைக்கே நமக்கும் வீழ்ச்சி இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, உங்களுக்கு எந்த சூழ்நிலையுமே வந்து வீழ்ச்சியோ எழுச்சியோ நிம்மதியாக நிறைவாக வாழக்கூடிய மன நிம்மதியுடன் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வு அமைப்பை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இது நான் உணர்ந்த விஷயம். இரவை இரவுக்கு முந்தைய பகலும், பகலை பகலுக்கு முந்தைய இரவும் தீர்மானிக்கின்றன. ஷட் அப், மூவ் ஆன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் யுவானதிலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆலிஸ்வெல், இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல், வெற்றிவேல்.